அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பொருளியல் அலகு 5 இடம்பெயர்தல், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன் ஆன்சர் ஃபுல்லாவே பார்க்கலாம். ஓகே, நம்ம ஏற்கனவே 1 மார்க் க்வெஸ்சன்ஸோட ஆன்சர் வீடியோ போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்ல பாருங்க, இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதன் மூலம் நீங்கள் விடைகள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, சுருக்கமாக விடையலி. முதல் கேள்வி பாருங்க, இடம்பெயர்தலுக்கான காரணங்களை பட்டியலிடுகன்றிருக்கு. இதற்கான விடை வந்து பக்கையன் 333 இருக்கு. பார்க்கலாம், இங்கே பாருங்கள், பக்கையின் 333 இடம்பெயர்தலுக்கான காரணங்கள் இங்கே இருக்குல்ல, எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக ரைட் பண்ணிக்கலாம். இது முதல் கேள்விக்கான விடை. வேலை, தொழில், கல்வி, திருமணம், பிறப்பிற்கு பிறகு இடம்பெயர்தல், குடும்பத்துடன் இடம்பெயர்தல், மற்றவைகள். இது அப்படியே எழுதிக்கலாம் முதல் கேள்விக்கான விடை. அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்கள், இந்தியாவில் பெண்கள் இடம்பெயர்தலுக்கான முக்கிய காரணங்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பக்கையன் 332 இருக்குது. பார்க்கலாம், இங்கே பாருங்கள், இரண்டாவது கேள்விக்கான விடை இருக்குது. இந்தியாவிலும் தமிழகத்திலும் திருமணம் சார்ந்த இடம்பெயர்வும் பெண்களின் அதிக அளவிலான இடம்பெயர்வுக்கு முக்கிய காரணமாக விளங்குகிறது. இது இரண்டாவது கேள்விக்கான விடை. அடுத்து மூன்றாவது கேள்வி, மிக குறைவான எண்ணிக்கையில் வெளி இடப்பெயர்வை கொண்ட தமிழ்நாட்டிலுள்ள 4 மாவட்டங்களின் பெயர்களை கூறுக. இதற்கான விடை பக்கையின் 332 இருக்குது. பார்க்கலாம், இங்கே இருக்குது பாருங்கள், கடலூர், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், நாமக்கல், சேலம், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நீலகிரி மற்றும் தருமபுரி. இது வரலி எழுதினா போதும். இது மூன்றாவது கேள்விக்கான விடை. அடுத்து நான்காவது கேள்வி, ஏழை மக்கள் மற்றும் வசதி வாய்ப்புடைய மக்கள் இடம்பெயர்வதற்கான காரணங்கள் யாவை? இதற்கான விடை வந்து பக்கையின் 333 இருக்குது. பார்க்கலாம், இங்கே பாருங்கள், பக்கையின் 333 ஏழை மக்கள் கிராமப்புறங்களில் நிலைவரும் தங்களது துயர நிலையிலிருந்து தங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டுக்கொள்ளும் உத்தியாக இடம்பெயர்வை மேற்கொள்கின்றனர். அதே சமயம் சற்று வசதி வாய்ப்புகள் உடைய மக்கள் தங்களது துயர நிலையில் இருந்து மீள்வதற்காகவோ அல்லது வாழ்வாதார உத்தியாகவோ பயன்படுத்தாமல் தங்கள் வாழ்நிலையை மேம்படுத்துவதற்காக இடம்பெயர்தலை மேற்கொள்கின்றனர். இது வந்து நான்காவது கேள்விக்கான விடை. அடுத்து ஐந்தாவது கேள்வி, தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்தவர்கள் செல்லும் 4 நாடுகள் மற்றும் சதவீதத்தினை பட்டியலிடுகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பக்கையின் 332 இருக்குது. பார்க்கலாம், இங்கே இருக்குது பாருங்கள், ஐந்தாவது கேள்விக்கான விடை, வெளிநாடுகளில் குடியேறுபவர்களின் 20% சிங்கப்பூரை தேர்வு செய்துள்ளனர், 18% ஐக்கிய அரபு எமிரேட்டிலும், 16% சவுதி அரேபியா, 13% பேர் ஐக்கிய அமெரிக்க நாடுகளுக்கும் இடம்பெயர்ந்து குடியேறி உள்ளனர். இதுவரை எழுதினா போதும் ஐந்தாவது கேள்விக்கான விடை. அடுத்து ஆறாவது கேள்வி, இடம்பெயர்ந்தோர்களால் மேற்கொள்ளப்பட்ட தொழில்களை பற்றிய ஆய்வுகள் வெளிப்படுத்துவது யாது? இதற்கான விடை வந்து பக்கையன் 333 இருக்குது. பார்க்கலாம், இங்கே பாருங்கள், ஆறாவது கேள்விக்கான விடை, இடம்பெயர்ந்தவர்கள் மேற்கொள்ளும் வேலையின் தன்மை குறித்தும் வெளிப்படுத்துகிறது. மிகவும் திறமை வாய்ந்த வேலைகளிலும், சாதாரணமாக செய்யக்கூடிய வேலைகளிலும், நடுத்தரமான வேலைகளிலும் இவர்கள் ஈடுபடுகின்றனர். இது வந்து ஆறாவது கேள்விக்கான விடை. அடுத்து விரிவான விடையலி, இடம்பெயர்வு கொள்கையின் நோக்கங்கள் யாவை? இதற்கான விடை வந்து பக்கையன் 334 இருக்குது. பார்க்கலாம், இங்கே இருக்குது பாருங்கள், முதல் கேள்விக்கான விடை, இடம்பெயர்தலின் அளவை குறைப்பதற்கான வழிகள், அதிக அளவிலான இடம்பெயர்தல் கிராமப்புறத்தில் காணப்படும் வறுமை மற்றும் பாதுகாப்பற்ற தன்மையினை பிரதிபலிக்கிறது. எனவே கிராமப்புறங்களின் மீது தனி கவனம் இருத்தல் வேண்டும். ஏழ்மை மற்றும் பாதுகாப்பற்ற தன்மையை குறைக்கும் விதமான கிராம வளர்ச்சி திட்டங்கள் அதிக அளவிலான இடம்பெயர்தலை குறைப்பதற்கு உதவியாக அமையும். அடுத்து இடம்பெயர்ந்து நகர்தலை திசை திருப்புதல், பெருநகரங்கள் நோக்கி குவியும் இடம்பெயர்தலை திசை மாற்றி அமைத்திடும் கொள்கைகள் விரும்பத்தக்க கொள்கை முடிவுகளாகும். நிலப்பரப்பு சார்ந்த குடிபெயர்தலால் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கு நகர்ப்புறங்களை பரவலாக்கும் வடிவமைப்புகள் பொருத்தமான உத்திகளாக அமைகின்றன. இது முதல் கேள்விக்கான விடை. அடுத்து இரண்டாவது கேள்வி, இடம்பெயர்வின் முறைகளை பற்றி கலந்துரையாடுக. இதற்கான விடை வந்து பக்கையின் 333 பக்கையின் 334 இருக்குது. பார்க்கலாம், இங்கே பாருங்கள், இரண்டாவது கேள்விக்கான விட, இடம்பெயர்தலின் வடிவம் சிக்கலான பல தரப்பட்ட நகர்வுகளை உள்ளடக்கியதாகும். கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறம் நோக்கி, நகர்ப்புறத்திலிருந்து கிராமம் நோக்கி, நகர்ப்புறத்திலிருந்து நகரம் நோக்கி இடம்பெயர்வுகள், குறுகிய நடுத்தரமான மற்றும் நீண்ட தூர இடப்பெயர்வுகள் நகர்வுகள், நீண்டகால நிரந்தர இடப்பெயர்வு மற்றும் குறுகிய கால சுழற்சி முறையிலான நகர்வுகள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த பக்கத்தில் ஒவ்வொரு இடப்பெயர்வு நகரும் வெவ்வேறு வகையான வகுப்பு சார்ந்த குடியேறுபவர்களை கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு இடப்பெயர்தலும் அவற்றிற்கான சொந்த காரணங்களை கொண்டவை. இடம்பெயர்தலின் அளவு மற்றும் தன்மை ஆகியவை கீழ்கண்டவற்றை சார்ந்துள்ளன. இடம்பெயர்தல் துவங்கும் இடத்தில் மக்கள் அனுபவிக்கும் அழுத்தம் மற்றும் விருப்பங்கள், இடம்பெயர்தல் துவங்கும் இடத்தில் மக்களின் நகரம் மீது திணிக்கப்படும் கட்டுப்பாடுகள், அடுத்து சேரும் இடத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மற்றும் அவை குறித்த தகவல்கள், அடுத்து குடியேற்ற செலவு. ஓகேவா, இதுவரை எழுதிக்கலாம் இரண்டாவது கேள்விக்கான விடை. அடுத்து மூன்று,
தமிழ்நாட்டின் இடம்பெயர்வில் காணப்படும் ஆர்வமுள்ள தகவல்கள் சிலவற்றை தெளிவுபடுத்துக. இதற்கான விடை வந்து பக்க எண் 332 இருக்கு. பார்க்கலாம், இங்கே பாருங்க, பக்க எண் 332 மூன்றாவது கேள்விக்கான விடை. தமிழ்நாட்டின் மொத்த இடப்பெயர்வாளர்களில் 65% பேர் தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கும், 35% பேர் நம் நாட்டிற்குள்ளும் இடம்பெயர்ந்துள்ளனர். சென்னை மாவட்டம் அதிக எண்ணிக்கையிலான வெளிக்குடியேற்ற பதிவில் முன்னிலை வகிக்கின்றது. அடுத்து சென்னையை தொடர்ந்து கோயம்புத்தூர், ராமநாதபுரம் மற்றும் திருச்சி மாவட்டங்கள் அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளன. கடலூர், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், நாமக்கல், சேலம், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்கள் மிக குறைந்த அளவிலான வெளிக்குடியேற்ற எண்ணிக்கை பதிவு செய்துள்ளன. அடுத்து இங்கே கீழே பாருங்கள், வெளிநாடுகளில் குடியேறுபவர்களின் 20% சிங்கப்பூரை தேர்வு செய்துள்ளனர். 18% ஐக்கிய அரபு எமிரேட்டிலும், 16% சவுதி அரேபியா, 13% பேர் ஐக்கிய அமெரிக்க நாடுகளுக்கும் இடம்பெயர்ந்து குடியேறியுள்ளனர். மலேசியா, குவைத், ஓமன், கத்தார், ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து ஆகியவை இடம்பெயர்வாளர்கள் சேரும் நாடுகளாக 2015 ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச குடியேறுபவர்களில் 15% பெண்களாகவும், 85% ஆண்களாகவும் உள்ளனர். இதுவரையில் எழுதிக்கிங்க மூன்றாவது கேள்விக்கான விடை. அடுத்து நான்காவது கேள்வி பாருங்கள், 2015 தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்தவர்களின் கல்வி தகுதியை ஆய்வு செய்க. இதற்கான விடை வந்து பக்க எண் 332 இருக்குது. பார்க்கலாம், இங்கே இருக்கு பாருங்கள், 2015 தமிழ்நாட்டிலிருந்து குடியேறுபவர்களின் கல்வி தகுதி குறித்த கேள்விக்கு 7% கல்வியறிவற்றவர்கள் என்றும், 30% 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் என்றும், 12ஆம் வகுப்பு வரை முடித்தவர்கள் 10% என்றும், தொழில் பயிற்சி பெற்றவர்கள் 15% என்றும், பட்டப்படிப்பு படித்தவர்கள் 11% என்றும், தொழிற்கல்வி முடித்தவர்கள் 12% என்றும், முதுகலை பட்டதாரிகள் 11% என்றும் பதினோரு சதவீதம் உள்ளனர் என்றும் இவ்வாய்வு தெளிவுபடுத்துகிறது. இது நான்காவது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்கள், சரியான தொடரை எழுதுங்க. இங்கே தொடர்கள் கொடுத்துருக்காங்கம்மா, இது சரியாக நம்ம எழுதணும். முதல்ல பாருங்கள், சமீப காலமாக வேலையாட்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஆப்பிரிக்காவிற்கு செல்கின்றனர். இதற்கான சரியான விடை வந்து பக்க எண் 332 இருக்குது. பார்க்கலாம், இங்கே இருக்குது பாருங்கள், எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன், அதை அப்படியே பாருங்கள். பக்க எண் 332 முதல் கேள்விக்கான விடை, அண்மை காலங்களில் தமிழகத்திலிருந்து வளைகுடா நாடுகள், ஐக்கிய அமெரிக்க நாடுகள் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு மிக அதிக அளவில் தொழிலாளர்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். இது சரியான விடை. ஓகேவா? அடுத்து, தமிழ்நாட்டில் இடம்பெயர்வின் பரவலானது கிராமப்புறங்களோடு ஒப்பிடும்போது நகர்ப்புறங்களில் அதிகம்னு இருக்கு. இதற்கான விடை, சரியான விடை வந்து பக்க எண் 332 இருக்கு. பார்க்கலாம், இங்கே இருக்கு பாருங்கள், பக்க எண் 331 இந்தியாவிலும் தமிழகத்திலும் இடம்பெயர்வின் பரவல் நகர்ப்புறங்களில் இருந்ததை விட கிராமப்புறங்களில் மிக அதிகமாக காணப்படுகிறது. இதுதான் இரண்டாவது கேள்விக்கான விட சரியான தொடர். அடுத்து, இடம்பெயர்வின் நகர்வானது ஒரே மாதிரியான உள்நகர்வினை கொண்டதாகும். இதற்கான சரியான தொடர் பார்க்கலாமா, பக்க எண் 333 இருக்கு. பார்க்கலாம், இங்கே பாருங்கள், இரண்டாவது கேள்விக்கான விடை வந்து பக்க எண் 331 மாற்றிக்கிங்க, 332 சொல்லிட்டேமா, அது வந்து 331. மூன்றாவது கேள்விக்கான விடை வந்து பக்க எண் 333 இருக்குது. பார்க்கலாம், இங்கே இருக்குது பாருங்கள், இடப்பெயர்வு நகர்வு பல்வேறு வகைப்பட்ட உள்நகர்வுகளை கொண்டதாக அமைகிறது. இதுதான் சரியான தொடர். இது மூன்றாவது கேள்விக்கான விடை. அடுத்து நான்கு பாருங்கள், 10 நபர்களில் 2 நபர்கள் இடம்பெயர்பவர்கள் ஆவர்னு இருக்குது. இதற்கான சரியான தொடர் வந்து பக்க எண் 332 இருக்குது. பார்க்கலாம், இங்கே பாருங்கள், பக்க எண் 332 தமிழ்நாட்டில் 5 பேரில் 2 இடம்பெயர்ந்தவர்களாக உள்ளனர். இதுதான் சரியான தொடர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.